காய்ஸ் வெல்கம் பேக் டு பிடி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்னைப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் 88 சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுவோம். இது மாதிரிங்களா செட்டிங்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஏதாச்சும் ஒரு இது பட்டன் வந்து இது மாதிரி ஓடுற பட்டனாக இருக்கட்டும் கன் ஸ்விட்ச் பட்டனாக ஏதாச்சும் ஒரு பட்டன் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும்ல நீங்கள் சுடுறதுக்கு அந்த எம்பி படி எல்லா கன்னையும் வச்சு சுடுறதுக்கு, ஆனால் அது ஏடபிள்யூ இது ஸ்னைப்பர் கன்ஸ்க்கெல்லாம் இருக்காது. அதனால நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த கஸ்டமர் ஜிடிக்கு போய் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சுடுறதுக்கு. அக்யூரேட்டாக நீங்கள் போடலாம் சுடலாம் பாருங்க. இதே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி ரீலோட் பண்ணாமல் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கன் ஸ்விட்சு, அதுக்கடுத்து ஃபயர் பட்டனு, அதுக்கடுத்து உக்காந்துட்டு ஓடணும். கன் ஸ்விட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சுடணும், நெக்ஸ்ட்டு கன் ஸ்விட்சு சுடணும், கன் ஸ்விட்ச் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் உக்காந்துட்டு திருப்பி ஓடணும். கன் ஸ்விட்ச் அடிச்சுட்டு உக்காந்துட்டு ஓடணும், கன் ஸ்விட்ச் அடிச்சுட்டு உக்காந்துட்டு ஓடணும். இதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் சூப்பராக விளையாட கற்றுக்கலாம். நான்லாம் அவ்வளோவா நல்லா பண்ண மாட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு போடணும் போடணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால்தான் இப்போ பாருங்கள் ஃபுல் லெவல் மேக்ஸ் வச்சுட்டு அந்த வெஸ்ட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் போகுது. காலில் போட்டால் 150, பாடினா சரி செஸ்ட்னா 300ன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம ட்ரைனிங் க்ரௌண்டுக்கு போயிடலாம். ட்ரைனிங் க்ரௌண்ட் போயிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் பண்ணி நல்லா வருதா இது இது அது வந்து பொம்மை தானே, பொம்மையில் நிற்க வச்சா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அது நம்மளுக்கு வந்து நீங்கள் கன் ஸ்விட்ச் உங்களுக்கு உங்களால் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கன் ஸ்லாட்டை வச்சும் அடிக்கலாம். ஆனால் அது ஸ்லாட்டை அடிச்சுட்டு உக்காந்துட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் கன் ஸ்விட்ச் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்கன்னா பதட்டம் ஆகிடுவேன். அதனால் கன் ஸ்லாட்டை தொட்டே நான் அப்படியே பதட்டப்பட்டு சுட்டுருவேன். ஓகே டேய், ஐயோ இப்போ பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். அடிக்கிறாங்கலாம் சிதுவான் பாருங்கள், ஒரே நாக்கு 150 போச்சு. எப்படி செத்தானே தெரியல, இவனும் விழுதுறான், இவனும் ஒரு வேளை டேமேஜ் இருக்கும்னு நினச்சா மூணு பேருமே எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் 150 போக போக செத்துடுறாங்க, ஒரே புல்லெட்டில் செத்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பக்குனால தான் கார்98 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ரிவோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு MI2B-க்கும் அன்றைக்கி பண்ணாங்க, நான் பார்த்தேன். இப்போ பாருங்கள் ஒரே ஷர்ட் அவ்வளோதான், இவனையும் பாருங்கள் ஒரே ஷர்ட்டு எப்படின்னே தெரில, பக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோலாம் நான் நல்லா விளாட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா 41 லெவல் தான் நான் இருக்கேன். பாருங்கள் ஒரே ஷர்ட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா இன்னும் 88 சப்ஸ்கிரைபரில் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். அதனால் வர போகிறவங்களெல்லாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, அப்போ தான் நம்ம சீக்கிரமாகவே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 125 தான், ஆனால் இவன் மட்டும் எப்படி சாவமாக இருந்தால் தான் எனக்கு தெரியல கைஸ். ஐயோ இந்த எனிமி மட்டும் எப்படி சாவமாக இருக்காங்க, நான் உட்காந்து ரீலோட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியாமல் பதட்டத்தில். நான் அது கன் ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிருக்கணும் மறந்துட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒரு வாரம் பண்ணாலே நீங்கள் செம்மையான சூப்பரான இது ஸ்னைப்பர் பிளேயர் ஆகிடலாம். பாருங்கள் இங்கே இருக்கவங்கள அடித்தாலே எல்லாம் செத்து போயிடுறாங்க எல்லா எனிமே எனிமீன்றாம் பாருங்க, சரி எனி அப்படின்றீன்றேன், வாய் குளருது இன்னைக்கு ஏனே தெரியல பாருங்கள். இப்போ கூட குளருதுன்றேன், ஆமாம்ல கரெக்டாக தானே குளர் தானே, ஐயோ நான் வேறு இப்படி பண்ணிட்டுருக்கேன், ஏன் தரல இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு வாய், என்னாச்சு வாய் உனக்கு. கைஸ் நம்மளுக்கு ஜெய் ஃபேர்வெல் ஈவெண்ட் வேற போயிட்டுருக்கு, நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க க்ளூவெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஏமாற்றிட்டாங்க கரிநகருங்க. என்னென்னா அந்த கேரக்டர் போய் ஸ்டோரில் வாங்கினா தான் நம்மளால் எடுக்க முடியுமா, ஏன்னா அவங்க ஒரே ஒரு அந்த மேகசின் தான் தராங்க கோல்டன் மேகசின், அதுக்கு அந்த கேரக்டர் மட்டும்தான் எடுக்க முடியும் நம்மளால். அதனால பெரிய சதி பண்ணிட்டாங்க கரிநகருங்க.
நாலு. எத்தனை கில்லு? நாலா? ஒன்றுதானா? எப்படி? சரி ஓகே, விடுங்க பாருங்க. இப்போ என்ன? ஓகே காய்ஸ், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து டான்ஸ் வீடியோஸும் ஒன்று ஒரு சிலது வரும். அதுக்கடுத்து அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் ஒரு ஸ்னைப்பர்லாம் சூப்பரான பிளேயராக ஆகலாம். எனக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் ஒருத்தவங்க வந்து நல்லா விளாடுறாங்க அப்படின்னு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது செம்மையாக வெறித்தனமாக இருக்குமா இல்லை நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ கமெண்ட். ஓகே காய்ஸ், இதோட இந்த